ஆடியமை சிவகுமார் கேட்டேன், எந்த லாங்குவேஜ் பேசணும் சார்? எனது தமிழ் சம்மந்தப்பட்டது. தமிழ் பொண்ணு எது தெலுங்குலேருந்து வந்த பொண்ணு தமிழ் பேசுதுன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. சிவன் பிள்ளைங்க, சிவகுமார் சிவன் நினச்சிட்டார். சுஷீலா சரியாக பேசு, அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கார். சரியா? ஆ, அவர் கலையே ஒரு மாதிரியாக இருக்கார் இல்லைங்களா? சிவகுமார் எப்போ பார்த்தாலும் குமார் பாலன். ஆக்டிங் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சேன். அது அதுக்கிட்ட வந்தேன். என்ன எதுக்கு நான் எதுக்கு பிறந்தேன்னா, ஒரு எம்எஸ்வி, ஒரு கேவிஎம், ஒரு புகழேந்தி, அதுக்காக தான் என்ன எடுத்திருக்க கடவுள். அந்த பாட்டெல்லாம் நான் பாடி இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதான் அவங்களோட புகழ் பேசுகிற போய் எனக்கு ரொம்ப புல்லடிச்சு போச்சு. பட் அப்படி ஒரு சிங்கர், சிங்கர் என்ன வாய்ஸ் தானே இருக்குது, பாட வச்சதெல்லாம் அவங்க தான். கண்ணதாசன் அவரோ மருதக்காசி, அவங்க பாட்டு மருதக்காசி ரொம்ப பழைய ரைட்டர். அவர் எத்தனையோ பாட்டு தேவன் ஃபிலிம்ஸில் பாடியிருக்கார். தேவன் சார் எப்போ சுஷீலா சவுந்தரராஜன் பாடணும், மாமா தான் மியூசிக். தண்டயாத்து பண்ணி இன்னொரு ப்ரொடக்ஷன் எடுத்தார், அங்கே சங்கர் கணேஷ், இங்கே மகாதேவன். ஒரு மன்னவன் அடி ஒரு சொல்ல சொல்ல இனக்கிடடா முருகா. முருகா நேத்ராவடி சொன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பாட்டு மாமாது. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நல்லமா, அதுவும் மாமா மாமாது தேவரத்தன். என்ன பாட்டு! அதனால் என்னை எதுக்கு என்னை பொறுத்த வச்சுருந்தாங்களோ கடவுள், அவர் வேறு நான் சுத்தமாக நட்டு காட்டுறேன். இந்த இதுவரைக்கும் எனக்கு இந்த வாழ்வு கொடுத்ததற்கு அந்த கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் சார்பில் ஒருத்தர் இருக்கணும். அவர் மியூசிஷியன்ஸ், ரெண்டு கண், விஸ்வநாதம் மகாதேவ், ரெண்டு பேரும் இல்லைன்னா அதுக்கு யாராவது நல்ல சிங்கர் வேணும்னு சொல்லி தமிழில் பிறக்கலை. தெலுங்கு நாடு, அவர் சௌராஷ்டிராக்காரர், டிஎம்எஸ், ரெண்டு கலந்து இங்கே இருங்கடான்னு சொல்லிட்டாங்க. இது என்றென்றும் மறக்க முடியாது. நம்ம போயிடுவோம், மண்ணில் கலந்துடுவோம், ஆனால் கூட அது அந்த மண்ணு கூட சொல்லிகிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி இத்தனை வருஷம் இருந்து அவங்க பெருமை, அவங்கள பெருமை எனக்கு வருது, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரியவங்க எல்லாம் வந்திருந்தாக்க நல்லி உப்புச்சாரு அந்த எல்லாம் எனக்கு பேர் தெரியாது, மணி சார் அப்பா இது என்ன இப்போ இது பேர் சார் பேர் தெரியல. ஓ விநாயகர், விநாயகர் அங்கே தான் இருக்கார், விநாயகர் பிள்ள. ரொம்ப உங்கள் இசை உள்ளங்கள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிட்டு பண்ணிச்சிடுங்க, இவ்வளோதான் பேச முடியும். நன்றி திருமதி பி. சுசீலா அவர்களே. அடுத்ததாக மதுரை ஜி. எஸ். மணி அவர்களை பேச அழைக்க